அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்துக்கு முன்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தங்களுடைய குலாமிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான ஆறு இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களிலிருந்து எந்தெந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை தக்க வைத்துக்கொண்டு எந்தெந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குலாமிலே தற்பொழுது ஆறு இந்திய பகப்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற முறைமையில் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகாஷ் மெட்பால், அர்ஜுன் டெண்டுகார் அர்ஷட் கான் ராகப் கோயல் சண்டீப் பாரியர் என தரமான ஆறு மகப்பந்து வீச்சாளர்கள் காணப்பட்டார்கள் அதிலே இந்த வருடம் இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களுக்கு ஏற்பட்ட உடலுபாதை காரணமாக முற்றுமுழுதாக இந்த தொடரிலே விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது இந்த ஜஸ்பிரீத் பும்ப்ரா அவர்கள் வருகை தர முடியாத காரணத்தினாலும் அதே போன்று இந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இம்பெக்ட் பிளேயர் ரூலினையும் மிகச்சிறந்த முறையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பயன்படுத்தி கொண்டதற்கமைய அவர்களுடைய குலாமிலே ஐபிஎல் அனுபவம் மற்றும் வீர்களாக காணப்பட்ட ஆகாஷ் மிட்பால் அர்ஜுன் டெண்டுக்கார் அர்ஷட் கான் ஆகிய மூன்று வீரர்களுக்கும் மிகச்சிறந்த அறிமுகத்தினை வழங்கியதோடு இந்த மூன்று வீரர்கள் மூலமாகவும் மிகச்சிறந்த பந்து வீச்சு பருவர்களையும் பெற்றுக்கொண்டதுதான் இந்த மும்பை இந்தியன்ஸ் அண்ணருக்கு இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே கிடைக்கப்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது காணிப்பாக காணப்படுகின்றது அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆகாஷ் மெட்வால் அவர்கள் மிகச்சிறந்த முறை டெத் ஓவர்களிலே பந்து வீசக்கூடிய பல்லமை கொண்ட வீரர் என்பதனையும் அதேபோன்று அர்ஜுன் டண்டுக்கார் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பந்து வீசக்கூடிய ஆளுமை கொண்ட வீரர் என்பதன் அடிப்படையிலும் அதே போன்று ஆர்ஷட் காண மிகச்சிறந்த பந்து வீச்சு பருவகளை வெளிப்படுத்தியதோடு சகலதுறை பண்புகளையும் பலிப்படுத்தியிருந்தார் இதற்கமைய இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் இல்லாதன் காரணமாக இந்த ஆகாஷ் மெட் அர்ஜுன் டண்டுக்கார் அர்ஷட் கான் ஆகிய மூன்று வீரர்களுக்கும் அனுபவத்தினையும் வழங்கியதோடு அவர்கள் மூலமாக பல பலன்களையும் அனுபவித்த அணியாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே இந்த ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பிரதான புலங்களை இடம்பெற்றுக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மூன்று வீரர்களான ஆகாஷ் மெட் அர்ஜுன் டண்டுக்கார் அர்ஷாட் கான் ஆகிய மூன்று வீரர்களிலிருந்து ஏதோ ஒரு வீரர் தான் இம்பெக் பிளேயர் என்கின்ற முறைமையில் ஒரு இந்திய பகுப்பந்து வீச்சாளராக களமிறங்கிக் கொள்ளப்பட போகின்றார் எனவே கடந்த வருடம் செய்த பல பலன்களை மேலும் அனுபவித்துக் கொள்கின்ற முறையினை இந்த மும்பை இந்தியன் அணியினர் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் அனுபவித்துக் கொள்ளப் போகின்றார்கள் எனவே இந்த ஜஸ்பிரித் பும்ரா ஆகாஷ் மெட்பால் அர்ஜுன் டெண்டுகார் அர்ஷட் கான் ஆகிய நான்கு வீரர்களையும் தக்க வைத்துக் கொள்வோடு ராகப் கோயல் மற்றும் சந்தீப் பாரியர் ஆகிய இரண்டு வீரர்களையும் அவர்கள் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் கிடைக்கப்பட்டுகின்றது இந்த இரண்டு வீரர்களையும் வெளியேற்றிக் கொண்டு நடைபெற உள்ள இயலத்திலே ஒரு மிகச்சிறந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய பீகமாக காணப்பென்றது என்பது போன்று எமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுகின்றன இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்